الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى حزب الله أما بعد عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எம்மை போன்ற சஹாபாக்களும் பணம் படைத்தவர்கள், நல்ல அறிவு ஆற்றல் உள்ளவர்கள், சாதாரணமாக அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய ஏதோ ஏழை எளியவர்களாக பள்ளியுடைய திண்ணையிலே வாழக்கூடியவர்கள், ஏதாவது ஹதியாக்கள் வந்து அதனை உண்டு கொண்டு நபியிடத்திலே மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள், இப்படியானவர்கள் எல்லாம் நபியுடைய சஹாபாக்களும் இருந்தார்கள். இந்த சஹாபாக்களில் ஒருவர் ஆதங்கம் கொண்டவர்களாக சொர்க்கத்தை அடைய வேண்டும், மறுமையில் நான் தோல்வி அடையக்கூடாது, மறுமையில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய அடியா நாங்கள் நான் ஆகிவிடக் கூடாது என்று அந்த அச்சத்திலே பயத்திலே நபியல் நாயம் செல்லதாரத்தில் ஒரு சாதாரண ஒரு சஹாபி கிட்ட நெருங்கி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், துல்லனி அலா அமலின் இதா அமில்து அஹப்பனி அல்லாஹ் வஹப்பனி அன்னாஸ். யார சூழல்லா, எனக்கு நீங்க ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு அமல், ஒரு செயலை நீங்க சொல்லி கொடுங்க, அதை நான் செஞ்ச அல்லாஹ் என்ன விரும்பணும், இந்த மக்கள் எல்லாரும் விரும்பணும். அன்புள்ள சகோதரிகளே, ஒரு சாதாரண சஹாபி, பெரிய ஒரு படிப்பறிவு இல்லை, ஆனால் அவருடைய கேள்வியை பாருங்க சகோதரிகளே, இந்த மாதிரி கேள்வி அந்த சஹாபாக்கள் முதல் கொண்டு இந்த உலகத்திலே இன்று வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது. ஒரு வாழ்க்கையுடைய லட்சியத்தை ரெண்டு வார்த்தையிலே ஒரு அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் நபி இடத்திலே கேட்கிறார்கள். இந்த உலகம் இந்த கேள்வியை கொண்டு படிப்பினை பெற வேண்டும், பயப்பட வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தோழருக்கு சொன்னார்கள், அந்த சஹாபிக்கு சொல்லும் பொழுது, உஸ்ஹுத் ஃபித் துனியா யுஹிப்புக்கல்லா, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மனதிலே நாங்கள் ஆழமாக பதித்து சிந்தித்து யோசித்து திரிகின்றமே, இந்த துனியாவை அடைய வேண்டும், இந்த துனியாவிலே பணக்காரனாக வேண்டும், வசதி வாய்ப்பை அடைய வேண்டும், எல்லோரும் என்னை புகழ வேண்டும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா சௌபாக்கியம் எனக்கு வர வேண்டும் என்று அழைகின்றோமே சொன்னார்கள். இந்த துனியாவிலே நீ பற்றற்றவனாக, துனியாவை மனதில் ஏற்றி மண்டே குழப்பிக்கொள்ளாமல் இந்த உலகத்தை விரும்பாதவனாக நீ உன்னை ஆக்கிக்கொள், அல்லாஹ் உன்னை விரும்புவான், அல்லாஹ் உன்னை விரும்புவான். மக்களிடத்தில் இருக்கின்றதை நீ விரும்பாதே, மக்கள் உன்னை நேசிப்பார்கள். மனிதத்தில் இருக்கு இன்றைக்கு போட்டி பொறாம ஆளுக்கால் குத்து சண்டை எதுக்கு, ஒருதன் இருக்கிறதை ஒருதன் அடைந்து கொள்வதற்காக. அதை நபியல் நாயம் சொல்லதாஸ் எப்படி சொன்னார்கள், மக்கள் இருக்கிற பொருளாதாரம் வசதி வாய்ப்பு கௌரவம் கண்ணியம் இன்னொத்தன இருக்கிறதை அடைந்து கொள்வதற்கு நீ முயற்சிக்காத, அதிலே யாருக்கல்லா எது கொடுத்திருக்கிறானோ அதோடு இருந்து கொள்ளட்டும், எனவே அதை நீ விட்டுடு, எல்லா மக்களும் உன்னை நேசிப்பார்கள் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள், சொல்லி கொடுத்தார்கள். அதனை அன்புள்ள சகோதரர்களே, பட்டற்ற வாழ்க்கை என்றால் என்ன, உலகத்தை வெறுத்து, மனைவியை வெறுத்து, பிள்ளைகளை வெறுத்து, தொழில் செய்யாமல் பள்ளி வாயிலுக்குள்ள இருந்து கொள்வது என்பது கிடையாது. அல்லாஹ் நமக்கு நிர்ணயித்தது கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அதே போன்று தன்னுடைய ஆகிரத்துக்கு நன்மை அளிக்காத விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது, மறுமையிலே தனக்கு எந்த நன்மையுமே கிடைக்காது நினைக்கின்றோமே அந்த விஷயங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் பேணுதல் என்றால் என்ன, வாழ்க்கையிலே பேணுதல் என்பது மறுமையிலே நமக்கு கெடுதி வராமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் பேணுதல். மறுமையிலே எந்த வகையிலையும் குற்றவாளிகளாக அல்லாஹ்வுடைய தண்டனை அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு ஆளாகினவர்களாக, நரகத்துக்குரிய தீர்ப்பு தண்டனைக்குரிய தீர்ப்புக்கு ஆளாகிவிடாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய உயர்ந்த வாழ்க்கை எது, ஆலா ருதுபத்தன், உயர்ந்த வாழ்க்கை என்பது நாம் இருக்கின்ற அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு சுக்குருக்குரியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உலகத்திலே கொடுத்திருக்கிறானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையிலே கொடுத்திருக்கிறான்,
அதனை கூட நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். நமக்கு மேலுள்ளவரை பார்க்காமல் நமக்கு கீழே உள்ளவரை பார்த்து நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். மேலும் நமக்கு கொடுக்கப்பட்டதை விட மேலதிகமாக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டிய அடைய வேண்டும் என்று மேலோங்கி திரிவது என்பதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பொருந்தி தந்ததை பொருந்திக் கொள்வோம். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்வோம். அல்லாஹ் கொடுக்காத அடைய வேண்டும் என்று தங்களை அழித்துக் கொள்ளக்கூடியவர்களில் நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள விடாது. எனவேதான் இந்த ஹதீதிலே இந்த சாதாரண ஒரு சஹாபி எப்படி கேட்கின்றார்கள், படைத்த ரப்புடைய முகப்பத் எனக்கு வேணும், படைத்த ரப்பு படைத்த இந்த முழு மனிதருடைய முகப்பத்தும் எனக்கு வேணும். அந்த சஹாபியுடைய கேள்வியில் ரெண்டே கேள்வி, இந்த உலகத்துடைய ரப்பு யாரு, அந்த அல்லாஹுடைய முகப்பத் எனக்கு வேணும். இந்த உலகத்துல மனிதர்கள் அல்லாஹ் படைத்த மனிதர்கள் ஒட்டுமொத்த மனிதருடைய நேசமும் எனக்கு வேணும். எனவேதான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய கல்பு உள்ளம் துனியாவிலே ஆகிவிட்டதுன்னு சொன்னால் அவருடைய உள்ளத்திலே ஆகிரம் இருக்காது. ஒரு மனிதனுடைய முகப்பத் துனியாவிலே ஆகிவிட்டதுன்னு சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய முகப்பத் ஆகிவிடாது. துனியாதான் லட்சியம் என்று ஆகிட்டான்னு சொன்னால் அதுல ஆகிரம் செய்யாது. ஒன்று ஒன்றுக்கு வந்து அது வந்து அக்ஸ், ஒன்று ஒன்றுக்கு எதிர்முனை உள்ளது. ஒரு மனித உள்ளத்திலே துனியாவே ஆகிவிட்டது, ஆகிரம் செய்யாது. எனவேதான் நாம் உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும், வாழ வேண்டும், உண்ண வேண்டும், குடிக்க வேண்டும். ஆனால் லட்சியம் நம்முடைய மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். நம்ம நடந்து செல்லும் பொழுது சிந்திக்க, இந்த நடை எனக்கு மறுமையிலே நலவா கடுதியா. ஒரு தடவை உணவு உண்ணும் பொழுதும் இந்த உணவு உண்ணுவது எனக்கு மறுமையிலே நலவா கடுதியா. எனவே நம்முடைய ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு ஹரக்கத்துக்கள், ஒவ்வொரு நிகழ்வுகள், ஒவ்வொரு சிந்தனைகள், நம்முடைய ஒவ்வொரு பார்வைகள், இவை அனைத்தும் மறுமையிலே எனக்கு நன்மையானதாக இருக்க வேண்டும், மறுமையில் எனக்கு கேடானதாக இருக்கக்கூடாது என்ற சிந்தனை நாங்கள் வாழ வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யாரில் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சாலிஹான அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக, சோனத்துக்குரிய அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.